எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 மே மாதம் 8ஆம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம். உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்றும் பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மே மாதம் 7ஆம் தேதி முதல் வலுப்பெற்று உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கண்டிப்பாக நல்ல பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பல்வேறு விஷயங்களில் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் 7ஆம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார். புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார். எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3 கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது. முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது. உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது. வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நீச்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார். சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே 1ஆம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே 8ஆம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார். எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது. எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும். ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறார். இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத நீதி தவறாத 9 கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். குன்று குன்றாய் நன்மைகளை குவிக்கக்கூடிய கும்பம் ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார். இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது.
என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமான ராகு, பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன. என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் மிதுனம் ராசியிலும் பின்பு கடகம் ராசியிலும் சிம்மம் ராசியிலும் பயணிக்கிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான சந்திரனின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நிலைப்பாடாக கருதப்படுகிறது. எனவே சந்திரனால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சந்திரன் தெளிவுபடுத்துகிறார். எனவே இந்த வாரம் மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகுகிறது. என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை. ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார். எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை. ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தைக்காரகரான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக பயணிக்கிறார். கேது கன்னிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள், குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக 9 கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 12 இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். எனவே விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அவை சுபவிரயங்களாக மாறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. மேலும் குரு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு 4, 6 மற்றும் 8 போன்ற இடங்களை பார்வையிடுகிறார். இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு சுபவிரயங்கள் அதிகரிக்கும். ரணருண ரோக சத்ருஸ்தான பாதிப்புகள் விலகுகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள், சிரமங்கள் பெருமளவில் மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடத்துவதற்கான யோகங்கள் உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சூழ்நிலைகளும் அமைகிறது. ஏனெனில் கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய சிறுமுயற்சி கூட புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்புகள், நிரந்தர வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், உத்தியோகம் ரீதியான சலுகைகள் போன்றவற்றை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை தெளிவாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. லாபங்கள் திருப்திகரமாக அமையும். திட்டமிட்டதை விட நல்ல பல வளர்ச்சிகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசியின் அதிபதியும் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே கலைத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய வெற்றிகளை உறுதி செய்கின்றன. என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. கல்விகாரகரான புதன் ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கல்வி சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து ராசிக்கு 10 இடமான உத்தியோகஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
குருபகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்திலும் சுக்கிரன் லாபத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் நீங்கள் பன்மடங்கு நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.